IVM. It's story time. பாட்டிலில் அடைப்பட்டு கிடந்த ஒரு பேய்க்கு விடுதலை கிடைச்சிதான இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. புனலூருங்கிற ஊரில் தங்கப்பாண்டின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சில ஆட்களை உதவிக்கு வச்சுக்கிட்டு அந்த ஊரில் கட்டடமெல்லாம் கட்டி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட வீட்டில் அவனும் அவனோட பாட்டியும் மட்டும்தான். அவனோட பாட்டி பேரு ரங்கம். அவங்க பேரை கேட்டாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நடுங்குவாங்க. தனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையலையேன்னு ரங்கத்துக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அதனால மற்றவங்களை அழ வச்சு பார்க்கறத அவங்க ஒரு வாடிக்கையாவே வச்சிருந்தாங்க. யார் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஊர்ல இருந்த எல்லார் கூடவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரங்கம் ஒரு தடவையாவது சண்டை போட்டிருந்தாங்க. சண்டைன்னு வந்தா சண்டை நடக்கிற நேரத்துல மட்டும் திட்டுறத வழக்கமா வச்சுக்காம அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நாலஞ்சு நாளும் அவங்கள திட்டுறத ரங்கம் ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. எப்பவுமே அவங்க யாரையாவது திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூடிய மட்டும் ரங்கத்துக்கிட்ட பேச்சு கொடுக்கறதையே தவிர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஊர்ல ரங்கத்துக்கிட்ட ரொம்ப குறைவான திட்டு வாங்கினது அவங்க பேரன் தங்கபாண்டி மட்டும்தான். தங்கபாண்டிக்கு திருமண வயசு வந்ததும் ரங்கத்தோட இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற யாருமே அவனுக்கு பெண் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் அப்பப்ப ரங்கம் ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு திட்டுவாங்க. ரங்கத்துக்கிட்ட இந்த கெட்ட குணம் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அவங்க தன்னை வளர்த்ததுனால தங்கபாண்டிக்கு ரங்கத்து மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. ரங்கத்துக்கிட்ட இருந்த இந்த குறையையும் அவன் பெருசா எடுத்துக்கல. இதுக்கு நடுவுல ரங்கத்தோட இயல்பை பத்தி தெரியாம வெளியூர்ல இருந்த ஒரு ஏழை தன்னோட பெண்ணை தங்கபாண்டிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு. விமலா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்ப திட்டணும்னு நினைச்சாலும் அதுக்கு வீட்டோட ஒரு ஆள் இருக்கிறது ரங்கத்துக்கு ரொம்பவே வசதியா போச்சு. சில சமயம் காரணத்தோடவும் பல சமயம் காரணம் இல்லாமலும் ரங்கம் விமலாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்டுறதுக்கு சரியான காரணம் கிடைக்காதப்போ அவங்க விமலாவுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து அந்த வேலைகளை ஒழுங்கா செய்யல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி விமலா தங்கபாண்டி கிட்ட சொன்னப்போ அவங்களோட இயல்பே அப்படித்தான், எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து நீ எங்கிட்ட சொல்லாத, நீ தான் அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தங்கபாண்டி அதை ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்கல. விமலா வந்ததுலேந்தே அந்த வீட்டில் இருந்த எல்லா வேலைகளையும் ரங்கம் விமலா கிட்ட கொடுத்துட்டாங்க. ரங்கத்துக்கு இப்ப இருக்கிற ஒரே வேலை வீட்டில் ஒரு இடத்துல வசதியா உக்காந்துகிட்டு விமலா செய்யற வேலைகள்ல எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சு அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது தான். ஆறு மாசம் வரைக்கும் இந்த வாழ்க்கைய பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்த விமலாவால அதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியல. ஏழையா இருக்கிற தன்னோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு பாரமா இருக்காம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விமலா வந்தாங்க. இந்த எண்ணத்தோட அவங்க வீட்டை விட்டு கிளம்பி அந்த ஊரோட சுடுகாடு இருக்கிற பகுதிக்கு வந்தாங்க. அந்த சுடுகாட்டுல ஒரு ஓரமா ஒரு மந்திரவாதி உக்காந்து ஏதோ பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி பரப்பி வச்சிருந்த ஒரு துணியில ஒரு பெரிய மண்டவோடு ஏழெட்டு எலும்புகள், மை தடவின வெற்றிலை, அரளிப்பூ மாலை அப்படின்னு என்னென்னவோ இருந்துச்சு. இந்த விடியற்காலை வேளையில ஒரு பெண் அதுவும் தனியா சுடுகாட்டுக்கு வருவாங்கன்னு அந்த மந்திரவாதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரு விமலா கிட்ட, நீ யாரு, இந்த சுடுகாட்டுல நீ என்ன பண்ற அப்படின்னு விசாரிச்சப்போ விமலா தன்னோட பிரச்சனையெல்லாம் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி, நான் தற்கொலை எண்ணத்தோட தான் இந்த சுடுகாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மந்திரவாதி விமலா கிட்ட, எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது. இப்ப என்ன, பாட்டி நிறைய வேலை கொடுக்கறாங்க, வேலைய ஒழுங்கா செய்யலன்னா அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க, இதுதானே உன்னோட பிரச்சனை. பாட்டி உன்னை திட்டாம இருக்கணும்னா அவங்க கொடுக்கற வேலையை நீ ஒழுங்கா செய்யணும்,
அதுக்கு என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட பைக்குள்ளேந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்தாரு. அந்த பாட்டில் பார்க்கறதுக்கு உருண்டையா வித்தியாசமா இருந்துச்சு. வெளியேந்து பார்க்கும்போதே அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு பேய் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. மந்திரவாதி அந்த பாட்டில விமலா கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு, இந்த பேயை நான் பிடிச்சு பாட்டிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன். கடினமான வேலையா இருந்தாலும் நான் சொல்ற 100 வேலையை முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த பேய்க்கு விடுதலை கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். இந்த பாட்டிலை இப்ப நான் உனக்கு தரேன், இதை நீ வச்சுக்கோ. எப்பெல்லாம் உனக்கு சுலபமான வேலை கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த வேலையை நீயே செஞ்சிடு. கடினமான வேலை உனக்கு கிடைக்கும்போது இந்த பாட்டிலோட மூடிய திறந்து மந்திரவாதி மெய்யப்பனோட அடிமைக்கு இந்த வேலையை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி, நீ கடினமான வேலையை இந்த பேய்கிட்ட கொடு. நீ எவ்வளவு கடினமான வேலையை கொடுத்தாலும் அதை இந்த பேய் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, மொத்தம் 100 வேலை மட்டும்தான் இந்த பேய்க்கு கொடுக்க முடியும். 100வது வேலையை அது செஞ்சு முடிச்சதும் அதுக்கு விடுதலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. விமலாவும் அந்த பாட்டில வாங்கிக்கிட்டு மந்திரவாதி மெய்யப்பனுக்கு நன்றியை சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்த நாட்கள்ல எல்லாம் ரங்கம் அவங்களுக்கு கொடுக்கற வேலையில சுலபமான வேலையை மட்டும் தான் செஞ்சிட்டு கடினமான வேலைய மந்திரவாதி மெய்யப்பனோட அடிமைக்கு இந்த வேலையை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. விமலா கொடுக்கற எல்லா கடினமான வேலையையும் அந்த பேய் நல்லபடியா செஞ்சு கொடுத்துச்சு. ஒவ்வொரு தடவை அது வேலையை முடிச்சுட்டு பாட்டிலுக்குள்ள போகும்போதும், நீ கொடுத்த 6வது வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ கொடுத்த 7வது வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிலுக்குள்ள போகும். சுலபமான வேலைய விமலாவும் கடினமான வேலைய பாட்டில் பேயும் செஞ்சிடுறதுனால இப்பெல்லாம் ரங்கத்துக்கு விமலாவை திட்டுறதுக்கு வாய்ப்பு வர்றதே இல்லை. எதையாவது சொல்லி விமலாவை திட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அவங்க விமலா கிட்ட, எனக்கும் என்னோட பேரனுக்கும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இன்னைக்கு வீட்டுல நீ விருந்து சாப்பாடு தயார் செஞ்சுடு அப்படின்னு சொல்லி அந்த விருந்துல என்னென்ன இருக்கணும்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தாங்க. விமலா கவலையே படாம ரொம்ப அலட்சியமா அந்த பட்டியலை வாங்கிக்கிட்டது வேற ரங்கத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால அவங்க விமலா கிட்ட, மதியம் 12 மணிக்குள்ள இந்த விருந்து தயாராயிடணும் அப்படின்னு ஒரு நேரத்தையும் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய விருந்த கண்டிப்பா மத்தியானம் 12 மணிக்குள்ள தயார் செய்ய முடியாது, விமலாவை திட்டுறதுக்கு தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ரங்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விமலா பாட்டில் பேய்கிட்ட சமையலை கொடுத்ததுல அது 12 மணிக்குள்ள நல்லா சமைச்சு வச்சிடுச்சு. சமையல்ல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு திட்டலான்னு பார்த்தா சமையலும் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. தங்கபாண்டி சாப்பிடும்போது ரங்கத்துக்கிட்ட, இவ்வளவு வருஷமா நீயும் சமைக்கிற, இத மாதிரி ஒரு நாளாவது நல்லா சமைச்சிருக்கியா அப்படின்னு சொன்னது வேற ரங்கத்துக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. ஆனா விமலாவால மட்டும் எப்படி இவ்வளவு வேலைகளையும் சரியா செய்ய முடியுது, அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்னங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரங்கம் நினைச்சாங்க. விமலாவால செய்ய முடியாத ஒரு வேலைய அவங்க கிட்ட கொடுத்து அதை அவங்க எப்படி செஞ்சு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விமலாவை வர சொல்லி பரன் மேல இருக்கிற அண்டாக்களை எல்லாம் இறக்கணும், எல்லா அண்டாவையும் கிணத்தடியில கொண்டு வச்சு அதையெல்லாம் நல்லா தேய்ச்சு அதுல எல்லாத்துலயும் தண்ணிய பிடிச்சு வெயி, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நல்லா குளிச்சா மட்டும்தான் இந்த சோர்வு போகும் அப்படின்னு சொன்னாங்க. விமலா பரனை பார்த்தப்போ அந்த பரன்ல மொத்தம் 6 அண்டா இருந்துச்சு. ஒவ்வொரு அண்டாவும் 150 கிலோ எடை இருக்கும் போல இருந்துச்சு. இந்த 6 அண்டா அளவுக்குத்தான் கிணத்துலேயே மொத்தமா தண்ணீர் இருக்கும் அப்படின்னு விமலாவுக்கு தோணிச்சு. இந்த வேலையை விமலா கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ரங்கம் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இத கவனிச்ச விமலா பாட்டில் பேய்கிட்ட, இந்த வேலையை நான் செய்யற மாதிரி தான் தெரியணும், ஆனா நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. பரன் மேலேந்து 2 அண்டாவை 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு விமலா கிணத்தடிக்கு போறதை பார்த்து ரங்கம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா உண்மையிலேயே பாட்டில் பேய் தான் அந்த அண்டாக்களை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ரங்கம் தன்னோட உடைகளை எடுத்துக்கிட்டு கிணத்தடிக்கு போகும்போது 6 அண்டாவிலையும் முழுக்க தண்ணீர் இருந்துச்சு. இப்ப ரங்கத்துக்கு நிஜமாவே விமலா மேல கொஞ்சம் பயம் வந்துச்சு.
ஆனா விமலா வேற ஒரு கவலையில இருந்தாங்க. இதுவரைக்கும் 98 வேலைகளை அவங்க பாட்டில் பேய் கிட்ட கொடுத்து வாங்கி இருந்தாங்க. இன்னும் 2 வேலைய பாட்டில் பேய் செஞ்சா அதுக்கப்புறம் பாட்டில் பேய்க்கு விடுதலை கொடுக்கணும். பாட்டில் பேயும் தன்னை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் கடினமான வேலைகளை எப்படி செய்யறதுன்னு தெரியாம விமலா ரொம்பவே கவலையில இருந்தாங்க. இப்ப கிணத்தடிக்கு வந்த ரங்கம் அண்டாவில இருக்கிற தண்ணிய பார்த்துட்டு, இப்படி எல்லா தண்ணியும் எடுத்து அண்டாவில ஊத்தினா கிணத்துல என்ன தண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிணத்துக்குள்ள போய் எட்டி பார்த்தாங்க. கிணத்துக்குள்ள நீர்மட்டம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அவங்க உடனே விமலா கிட்ட, நான் குளிச்சு முடிச்சதும் ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து இந்த கிணத்துக்குள்ள ஊத்தி கிணத்த ரொப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ரங்கம் குளிச்சு முடிச்சிட்டு போனதும் விமலா பாட்டில் பேய வர சொல்லி ஆற்றுல இருக்கிற தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து கிணத்துல ரொப்ப சொன்னாங்க. இந்த வேலைய விமலா எப்படி செய்யறான்னு பார்க்கணும் அப்படின்னு ரங்கம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தப்போ விமலா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறத ரங்கம் கவனிச்சாங்க. அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்து பார்த்தப்போ விமலா இந்த வேலைய பாட்டில் பேய் கிட்ட கொடுக்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்ப பாட்டில் பேய் விமலா கிட்ட, நீ ஏன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் இத மாதிரி ரொம்ப கடினமான வேலைய கொடுக்கற அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப விமலா அந்த பேய்கிட்ட, நானா இந்த வேலையெல்லாம் உனக்கு கொடுக்கறேன், என்னோட கணவரோட பாட்டி தான் இந்த வேலையெல்லாம் உனக்கு கொடுக்கறாங்க, அவங்க எனக்கு சொல்ற வேலைய நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாட்டில் பேய் விமலா கிட்ட, இது என்னோட 99 வேலை, இன்னும் ஒரே ஒரு வேலைய மட்டும்தான் உன்னால எங்கிட்டேந்து வாங்கிக்க முடியும், அதுக்கப்புறம் எனக்கு விடுதலை கிடைச்சிடும், நானும் போனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டுச்சு. விமலா உடனே, என்ன செய்யறதுன்னு தெரியல, அத பத்தி நினைச்சாதான் எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாட்டில் பேய் சொல்லிச்சு, நான் என்னோட மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனாலதான் இப்படி பேயா அலைஞ்சு உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வேணா 100 வேலையா உன்னோட கணவனோட பாட்டிய கொன்னு அவங்களோட ஆவிய இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நீ செய்ய சொன்ன வேலையெல்லாம் அவங்களே செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இத்தனை நேரம் தான் பாட்டில் பேய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத ரங்கமும் ஒளிஞ்சுகிட்டு இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இப்ப விமலாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவங்க உடனே பாட்டில் பேய்கிட்ட சொன்னாங்க, 99 வேலைகளை முடிச்ச உடனேயே நான் உனக்கு விடுதலை கொடுத்துடுறேன், இப்ப நீ கடைசியா சொன்ன வேலைய மட்டும் எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்ப நான் சொல்றேன், நீ வந்து பாட்டில் அடைச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இனிமே விமலா கிட்ட கடினமான வேலைய கொடுத்தா தன்னை கொன்னு பாட்டில் ஆவியா அடைச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணமும் ரங்கத்துக்கு வந்துடுச்சு. பாட்டில் பேய்க்கு 100 வேலைய விமலா கொடுக்காம இருக்கணும்னா இனிமே விமலாவுக்கு தான் எந்த கடினமான வேலையையும் கொடுக்க கூடாது அப்படின்னு ரங்கம் முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க விமலாவுக்கு ஒரு சின்ன வேலைய கொடுக்கும்போது கூட, இந்த வேலைய உன்னால செய்ய முடியலன்னா சொல்லு, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்பெல்லாம் அவங்க விமலாவை திட்டுறதே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.